எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை வாகன வசதிகள், எத்தனை மக்கள் கூட்டமும் ஒன்றா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நொடி பொழுதில் காணாமல் போயிட்டால் எப்படி இருக்கும், நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அதுவும் நடந்துச்சு. காரணம் வேறு எதுவும் இல்லை, கொரோனா. இந்த கொரோனாவால் எத்தனை மக்கள் மனசாலையும் உடலாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த படத்தில் ஒரு பாகமாக பார்க்க போகிறோம். பத்த ஒரு பாகம் என்னென்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். மச்சான், ரோடு பிளாக் பண்ணி வச்சிருக்கு. COVID-19 தடை செய்யப்பட்ட பகுதியா? திருப்பு மச்சா போலாம். இங்க COVID-19 அட அங்க போடாம இங்க போட்டிருக்காங்க. என்னடா சொல்றேன், ஏடா கோவை கோவைனா கோயம்புத்தூர் போடாம இங்க என்ன போட்டாங்க? அட லூசு பையில, கோவை கோவைனா கோயம்புத்தூர்டா, அது ஒரு வைரஸ் வா. எனக்கு தெரியும், நான் உனக்கு தெரியுமான்னு செக் பண்ணி பார்த்தேன். அப்பா வீட்டுக்காவது போகலாம், வாங்க போகலாம். ஒரு டாக்டர் பண்ணுற வேலையடா பண்ணுற, 12 மணி டாக்டருங்கிறது கரெக்டாக காட்டுறடா. எங்கடா புவியரசனையே காணோம்? அவன் எங்கடா கேமு கேமுன்னு ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறான். அவன் ஒருத்தன் என்னடா அது, இருட்டு ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறான். Thank you.
என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் போன் யூஸ் பண்ணிட்டே இருக்க. இன்னைக்கு அவன விடுறா, அவன் விளையாண்டு போறான். வா மச்சான், விடு மச்சான். இப்ப என்ன மச்சா பண்ணலாம்? சோ மண்டை காயுதுரா. கொரோனா டைம்ல வேலைக்கும் போக முடியல, வீட்லயும் இருக்க முடியல, மண்டை காயுது மச்சான். மச்சான் ஏதாவது விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? மச்சான் எனக்கு ஒரு ஐடியா மச்சான். என்னடா? தாயார் விளையாடலாமா? மச்சான் செம்ம ஐடியா, விளையாடலாம். லூடோ? ஓகே மச்சான். கத்துக்கடா அவனை பார்த்து, நீயும் தான் இருக்கிய. வாடா விளையாடலாம். என்னடா அவன் இன்னும் கேம் விளையாண்டே இருக்கான்? ஏய் போன குடுறா. என்னடா அவன் அட்டிக்கிறான்? வெங்காயம் சொன்ன பேசிக்கண்டா. ஆமா, இவர் பெரிய பேச்சாளர், அவர் பட்டிமன்ற தலைவர். இவர் பேசணும்னா அவர் போயிட்டாரா? புடுங்கிலா அளப்பாருங்கடா. இவனு மாதிரி கலைகளில் இப்படித்தாண்ட பேசணும். இன்னைக்கு தான் மூடு சரியில்லை, அதான் கம்முனு விட்டேன். இல்லைன்னா தர மட்டத்துக்கு இறக்கி விட்டுருப்பேன். இதுக்கு முன்னாடி லூடோ கேம் இருந்தது மச்சான், ஜாலியாக விளையாண்டுருந்தோம். ஆனால் இப்போ செம்ம போரிங்க இருக்கு மச்சான். என்னடா பண்ணலாம்? வேற விளையாட்டு ஏதாவது விளையாடலாமா மச்சான்? வேணாம் மச்சான், வீட்டில் இருக்க போர் அடிக்குதே, வெளியங்காச்சுமா வாக்கிங் போயிட்டு வரலாமா? இரு மச்சான், நான் போய் புவியரசன் போயிட்டு. உனக்கு அறிவே இல்லையாடா, அவன் தான் உன அசிங்கப்படுத்திட்டே இருக்க. மறுபடியும் ஏன்டா அவனையே கூப்பிடுற மச்சான்? யாரா அவன்? நம்ம ஃப்ரெண்டு தானடா. டேய் மச்சான் போய் வாடா, ஜாலியாக நடந்து போயிட்டுலாம். டேய் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா, என்ன சின்ன பசங்களாட்ட லூடோ வாக்கிங்கு ஜாக்கிங்ன்னுட்டு போய் வயசுக்கேற்ற விளையாட்டு விளையாடு பாருங்கடா. வந்துட்டானுங்க. நான் தான் சொன்னலாம் மச்சான், அவனை அசிங்கப்படுத்துவானு. ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேன்ற? வாடா நம்மளாவது போகலாம். ஒன் ஹவர் டைமா? சரி சரி இருங்கடா,
ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்கு, நானும் வர்றேன், வாங்க போலாம். மச்சான் இப்போ புவி என்னடா எப்போ பாரு கேம் விளையாடிட்டே இருக்கான்டா, என்னடா அவனை பண்ணலாம், அவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலடா. உன் நம்ம சொல்றது எதையுமே அவன் கேட்கறது மாதிரி இல்லைடா. ஆ என்ன மெசேஜ், அதுக்குள்ள கேம்ல இருந்து வந்துருச்சா? பெசாம ஃபோனை பிடிங்க உடச்சிடலாமா? விடுங்கடா அவனை, குறை சொல்லிட்டே இருக்காதீங்கடா. நீ போதுமாச்சா, நீ ஒருத்தன் மட்டும்தான்டா அவனுக்கு சப்போர்ட் போட்டிருக்க, நீ தான்டா அவனை கெடுக்கிறது. அவன் நீயாவது அவனுக்கு திருத்தி நல்லா குத்தி கொண்டு வருவின்னு பார்த்தா நீ அவனை விட மோசம்டா. விட்ரா, அவனுக்கு பிடிச்சத அவன் செஞ்சுட்டு போறான். மச்சான் இந்த மச்சான் இந்த மச்சான் இந்த மச்சான்